கொரோனா பெருந்தொற்று காலத்தில் காவல்துறையினரின் மனிதாபிமான செயல் மகத்தானது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய காவல் பணி பயிற்சி அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் காவல்துறையினர் எந்த அளவிற்கு பொதுமக்களுக்கு உதவினார்கள் என்பது குறித்து பள்ளிகளில் கட்டுரை எழுத மாணவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எந்தவொரு பணியிலும் நமது கடமைகளையும் நமக்காக ஒதுக்கப்பட்ட செயல்களையும் அறிந்து கொண்டு பணியாற்றினால் சிறப்பான முறையில் பங்களிப்பை வழங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். விவசாயம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பு இருப்பதாகவும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் இது சகஜமான ஒன்று என்றும் அவர் தெரிவித்தார். कोरोना के कालखंड में देश के हर कोने में खाकी वर्दी के लोग जब गीत गाते हैं, गीतों के द्वारा लोगों को शिक्षित करने का प्रयास करते हैं, खाकी वर्दी के लोग फुटपाथ पर बैठे हुए लोगों को खाना पहुंचा रहे हैं, पानी पहुंचा रहे हैं, खुद रिस्क लेकर के कोरोना के मरीज को ले जाते हैं, ये दृश्य देश ने देखे हैं। एक मानवीय चेहरा हमारी खाकी वर्दी का लोगों के मन में स्थिर हो चुका है। अब हम लोगों का जिम्मा है कि कोरोना वायरस के संकट के काल में भी जिस प्रकार से खाकी वर्दी का जो भीतर पड़ा हुआ मानवता का अंश था, जो कभी कभी टुकड़ों में दिखता था, वो एक संगठित स्वरूप में नजर आया है। ये बहुत बड़ी पूंजी है। காவலர்கள் தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலமும் தங்களது பணிகளை அறிந்து கொள்வதன் மூலமும் சிறப்பான செயல்பாடுகளை வெளிப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். காவல்துறையினர் குறித்த பிம்பத்தை கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் அவர்கள் ஆற்றிய மகத்தான பணி மூலம் மேலும் இலகுவாக்கியுள்ளதாக அவர் கூறினார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வீடுகள் அற்ற ஏழைகளுக்கு காவல்துறையினர் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கியதையும் தொற்று குறித்து நாடு முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதையும் பிரதமர் பாராட்டினார். இந்த காலகட்டத்தில் பொதுமக்களை பாதுகாக்க காவல்துறையினர் உயிரையும் துச்சமென மதித்து மேற்கொண்ட நடவடிக்கைகளை பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். ஜிந்தகி மே இத்தனி ஆபாதாபி ஹை ஆர் ஜிஸ்கே காரண் தனாவ் பி ரஹதா ஹை வர்க்லோட் பி ரஹதா ஹை பிரஷர் ரஹதா ஹை ஆர் ஹர் கிசி கோ ரஹதா ஹை ஜீவன் கா யே ஹிஸ்ஸா ஹை லேகின் ये ऐसी चीज नहीं है कि जिसको मैनेज न किया जा सके। अपने व्यक्तित्व को, अपनी क्षमताओं को और अपनी जिम्मेवारियों को अगर बहुत संतुलित तरीके से समझ करके हम व्यवस्था करते हैं तो आप देखिए, आप बड़ी आसानी से चीजों को मैनेज कर सकते हैं। ஹைதராபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல்துறை பயிற்சி மையத்தில் 28 பெண் பயிற்சி அதிகாரிகள் உட்பட 131 இந்திய காவல் பணி பயிற்சி அதிகாரிகள் 42 வார பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர். கடந்த 2018 ஆண்டு குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற இவர்கள் முசோரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி நிர்வாகவியல் பயிற்சி மையத்திலும், தெலங்கானாவில் உள்ள சென்னாரெட்டி மனிதவள மேம்பாட்டு பயிற்சி மையத்திலும் பயிற்சி பெற்ற பின் ஹைதராபாத் காவல்துறை பயிற்சி மையத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு, புலனாய்வு, மனித உரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பயிற்சி பெற்று வந்தனர். இந்த பயிற்சி நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று காலை நடைபெறும் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி காவல்துறை பயிற்சி அதிகாரிகளிடம் உரையாற்றுகிறார்.